உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சோமு. உங்க தொழில்? விளம்பர படம் எடுக்கிறது. உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள் கிட்ட நீங்க முறைகேடா பழகினதா உங்க மனைவி கண்டிச்சது? கண்டிக்கலீங்க, கலாட்டா பண்ணா. இவரான விளம்பர படம் எடுக்கும்போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம். ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பர படம் எடுக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி வந்துட்டா, அவங்களை எல்லாம் பார்த்து இவ செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு. நான் தாலி கட்டின பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன். யாரு யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க. மிஸ்டர் சோமு, கேலண்டர்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க. இல்ல, யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது. இதுல இருக்கிற பொண்ணு என் அண்ணி மாலா. போட்டோக்கள்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. இதெல்லாம் எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அண்ணன் பொண்டாட்டிய ரசிச்சு விதவிதமா அழகா பல கோணங்கள்ல போட்டோ எடுத்திருக்கீங்களே, இதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஆட்சேபிக்கலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மிஸ் செல்லப்பா வரம்பு மீறி போறார். கணம் கோத்தார் அவர்களே, யார் வரம்பு மீறி இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி. எங்க அண்ணன் அவங்களை கட்டிக்கிறது முன்னாடியே மாலா எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட், இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்க தான். நான் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார். நான் ஏற்பாடு பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? மிஸ்டர் லாயர், ஜாக்கிரதையா பேசுங்க. அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சோமு, பிஹேவ் யுவர் செல்ஃப். மிஸ்டர் செல்லப்பா, வழக்குக்கு தொடர்பு இல்லாத அனாவசியமான பர்சனல் க்வெஸ்சன்ஸ் தேவையில்லையே. சாரி யுவர் ஆனர், ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான சோமுவோட சுமதி ஏன் வாழ விரும்பலைன்னு நிரூபிக்க தான் இந்த கேள்வியை கேட்டேன். தட்ஸ் ஆல். உங்க பேரு? எஸ் வேணுகோபால். எத்தனை பிள்ளைங்க? பாலு சோமுன்னு ரெண்டு பிள்ளைங்க. எத்தனை மனைவி? ரெண்டு மனைவிகள். முதல் மனைவி இறந்ததும் இவ சம்மதிச்சதால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேரு லக்ஷ்மி. அவங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க வயசு என்ன? 55. உங்க பிள்ளைங்க வயசு? பெரியவனுக்கு 26, அடுத்தவனுக்கு 24. தட்ஸ் ஆல். கணம் நீதிபதி அவர்களே, மிஸ்டர் வேணுகோபால் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வயசுக்கு வந்த தான் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால் தான் இள மனைவியோட சரசமாடுறது சல்லாபம் பண்றதுமா இருந்திருக்காரு. இத சுமதி கண்ணால பாத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படை பண்பாடு இல்லாத குடும்பத்துல ஒழுக்கக்கேடு என்பது தவிர்க்க முடியாது. இத ஜாட மாடையா கண்டிச்ச சுமதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல மானமுள்ள பண்புள்ள ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வேணுகோபால் என்ன தப்பு செஞ்சாரு? செல்லப்பா ஏதோ தானே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய யூகங்களை சொல்றது தவறு. சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? என்னமா இப்படி கேக்குறீங்க? நான் தான் மணி, நைனா வீட்டுல வேலை பாக்குறேன். ஷட் அப். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வயசு என்ன? 19. சுமதி உங்களுக்கு தெரியுமா? சுமதி உங்க பொண்ணு தானே? இன்னும் விஷயம், சுமதி சோமா என் பொண்டாட்டி. ஒரு நாள் வீட்டுல யாரு இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில பேசினது உண்டா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலங்க. சரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அது வந்து ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அண்ணி தனியா இருந்தாங்க, நானும் தனியா இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுது. வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன். உடனே அண்ணி கோபமா பலாரம் அரைஞ்சிட்டாங்க. என்னங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்கள மாதிரி அடிக்கிறாங்க? சரி, நீங்க போலாம். இவரான சுமதி வீட்டு மருமக, மணி ஒரு வேலைக்கார பையன். வீட்டுல யாரு இல்லாத நேரத்துல ஒரு பொண்ண ஒரு வேலைக்காரன் விளையாடவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்காம என்ன செய்வாங்க? அவங்க மணியை கண்டிக்காது மட்டுமல்ல, அவனை ஏன் அரைஞ்சேன்னு சுமதியதான் துன்புறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிஸ்டர் பாலு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணா நகர். என்ன போஸ்ட்ல? மேனேஜர். இப்ப வேலையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க வேலையில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். எஸ். என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தகராறு, அவ்வளவுதான். அது என்ன தகராறு? ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான், அதை அடிச்சிட்டான். என்ன பேசினா?
இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன் மை லார்ட், இவங்களுடைய ஒழுங்கில வெளியில தெரிஞ்சு போச்சு, ஊரெல்லாம் கேலி பேசினாங்க. அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் மிஸ்டர் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு தான் கேள்விப்பட்டத நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சிட்டார். அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மை லார்ட், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேரடியாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவரோட அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறமும் என் மேல சந்தேகமா இருந்தா இவர் என்ன கேள்வி கேட்கட்டும். ஓகே சொல்லுமா. இந்த கேசை சுத்த அபத்தமானதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நானும் சோமுவும் நல்ல நண்பர்களா பழகுறதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சுமத்திய சோமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் தான் அறிமுகம். என் கணவர் தான் சுமத்திய சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்காக சுமத்திக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்கதா கதை கட்டி விடுறதா? நல்லவளா நடக்கத்தான் எனக்கு தெரியும். கண்ணுக்கு நல்லவளா நடிக்க எனக்கு தெரியாது. நானும் சோமும் நண்பர்களா பழகிறத எப்ப சுமத்தி தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறான்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து நான் சோமுவோட பேசுறத பழகிறத மேக்சிமம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட அனாவசியமான சந்தேகத்தினால கலகலப்பா இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு களையிழந்து போயிடுச்சு. இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு சோமுவும் சுமதியும் பிரிந்து வாழ்வுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றவில்லை. சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டாயப்படுத்துவது அவருடைய மனதை புண்படுத்தி பிளவு மேலும் பெரிதாக காரணமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தற்காலிகமாக அவர்கள் ஒருவருடன் பிரிந்திருக்கும்படி தீர்ப்பளிக்கிறேன். நிரந்தர தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய மனமாற்றத்தை தெரிந்து கொண்ட பின் வழங்கலாம் என முடிவு செய்கிறேன். குழந்தைகள் கீதா சித்ரா இருவரும் தந்தையுடன் இருப்பதா அல்லது தாயுடன் வசிப்பதா என்பதை நாளை குழந்தைகள் விசாரித்த பின் முடிவு செய்யலாம். குழந்தைகள் கீதா சித்ரா இருவரையும் நாளை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டுமாறு உத்தரவிட. நான் சொல்லிக் கொடுக்கிற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். சரி தாத்தா. ஆமா, யாரு எங்களை கேள்வி கேட்க போறாங்க? டீச்சரா? டீச்சர் இல்ல, வக்கீல். என்ன மாதிரி கருப்பு கோட்டு போட்டிருப்பாரு. நானும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி தாத்தா. முதல்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லணும். நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எங்க நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேப்பாங்க. அதான் எங்களுக்கே தெரியுமே. சொல்லுங்க. My name is Geeta. My name is Chitra. அப்புறம் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். சொல்லுங்கம்மா. எனக்கும் அப்பாவை பிடிக்கும். ஆமா தாத்தா, எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். நான் சொல்றபடிதான் கேட்கணும். அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். என்ன தாத்தா, நீங்க தானே உண்மை பேச சொன்னீங்க, இப்ப பொய்யே பேச சொல்றீங்களே. என்னங்க உங்க கோர்ட்டு கேஸ் விசாரணை இதெல்லாம் குழந்தைங்கிட்ட வேண்டாங்க. பாவம், அதுங்களுக்கு என்ன தெரியும்? விவரம் முடியாம பேசாத. ஜட்ஜ் குழந்தைங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இவங்க கையில தான் இருக்கு. கீதா சித்ரா, நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பன் ஒரு குடிகாரன், அயோக்கியம். நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க உங்க அம்மா கூட இருக்கலாம். இல்லனா நீங்க உங்க அம்மா பார்க்கவே முடியாது. உங்களை ஜெயில போட்டுருவாங்க. ஏன் தாத்தா ஜெயில போடுறாங்க? நான் சொல்றபடி சொன்னா உங்களை ஜெயில போட மாட்டாங்க. அம்மா கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். சரி தாத்தா, நீங்க சொல்றபடி செய்யலாம். கீதா சித்ரா, கீதா சித்ரா. இது பாருங்க தாத்தா அங்க இருக்காரு, பயப்படாம போங்க. இந்த பக்கமா போனும். அந்த கூண்டுல போய் நில்லுங்க. சித்ரா, இதுதான் ஜெயிலா? தெரியலடி. ஜூல சிங்கத்தை வச்சிருப்பாங்களே அந்த கூண்டு மாதிரி இல்ல? ஆமாண்டி. கோர்ட்ல அனாவசியமா பேசக்கூடாது. கூண்டுல ஏறி நில்லுங்க. மிஸ்டர் செல்லப்பா, அதுங்க கூண்ட பார்த்து பயப்படுதுங்க போல இருக்கு. குழந்தைகள் தானே, நோ ஃபார்மாலிட்டிஸ். நானே கீழே வரேன். ஆஹ்,
கம் 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 வாங்க. இங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஐயா, முதல் கேள்வியே தப்பா கேக்குறீங்களே. பேர் எப்படி கேக்கணும்? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படிதான் சொன்னோம், தாத்தா சொல்லிட்டாரு. என்ன மிஸ்டர் செல்லப்பா, வீட்லயே ட்ரைனிங்கா? ப்ரொசீஜர் இது பாருங்க, வீட்டுல என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை மறந்துருங்க. இப்ப நான் கேக்கறதுக்கு தைரியமா பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கீதா. என் பேரு சித்ரா. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. நானும் யூகேஜி தான். வெரி குட். நான் உனக்கு கேட்கட்டமா? கேளு. நீங்க யார், வக்கீலா? இல்ல, ஜட்ஜ். அது வந்து தாத்தா மாதிரி. ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எப்படி கூப்பிடுதுன்னு தெரிஞ்சுக்கத்தான். அதான் சொல்லிட்டு அல்லடி, தாத்தானே கூப்பிடுவோம். சரியா தாத்தா? தேவைதான் எனக்கு. பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா இல்ல சிவாஜி பிடிக்குமா? ரெண்டு ரெட்டா வாழுங்க, வேற ரூட்ல கொஞ்சம் விடுங்க. நான் சொல்ல கேளுங்க, சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஆனா சாக்லேட் சாப்பிட்டா அம்மா உதைப்பாங்க, பல்லு கெட்டுடுமா. இது பாருங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து வாயில நல்லா கொப்பிளிங்க, வாயில பல்லு அப்புறம் கெடவே கெடாது. யுவர் ஆனர், இது கோர்ட்டு. தெரியும் சார், உங்களுக்கு எனக்கு தான் இது கோர்ட்டு, குழந்தைகளுக்கு இல்ல. இத பாருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நல்லா சரியா பதில் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பயப்படாம சொல்லுங்கம்மா. அப்பா பிடிக்கும்னு சொன்னா நீங்க ஜெயில போட்டுடுவீங்களா? சேச்சே, உங்களுக்கு அப்பா பிடிக்கும்னா அப்பா கிட்ட போங்க, அம்மா பிடிக்கும்னா அம்மா கிட்ட போங்க. தட்ஸ் ஆல், உங்க இஷ்டம். தைரியமா சொல்லி, இந்த தாத்தா ரொம்ப நல்லவர். எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும். எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். தாத்தா, எங்களை எங்க அப்பா கூடயே அனுப்பி வைங்க. ஆமா தாத்தா, நானும் அப்பா குடிய போறேன். இந்த தாத்தா தான் பிடிக்கவே இல்ல, எப்பவும் பொய்யெல்லாம் சொல்ல சொல்றாரு. அதெல்லாம் இனிமே உங்களை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. தைரியமா இருங்க. குழந்தைகளின் விருப்பப்படி குழந்தைகளை அப்பாவிடமே வளரும்படி உத்தரவிடுகிறேன். ஒரு பிரபலமான சீனியர் லாயர் செல்லப்பா போன்றவர்கள் பிஞ்சு குழந்தைகளை கூட பொய் சொல்லும்படி தூண்டியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த ஜட்ஜ் வேணும்னே அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டார். இதை நான் சும்மா விட போறதில்ல. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ ஜெயிக்கல, என் பேர் செல்லப்பா இல்ல. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என் குழந்தைங்க என்கிட்ட வரணும். அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. என் குழந்தைங்க அவரு கூட அவர் வீட்டுல வளர்றது என்னால சகிச்சுக்கவே முடியாது. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ பெத்த பிள்ளைங்க எனக்கு அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா மட்டும் போதும் சொல்றாங்களே, இதுக்கப்புறம் உனக்கு புத்தி வரலையா? எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ சண்டைகளை நான் பாத்திருக்கேன். அங்க என்ன குழந்தைங்க எனக்கு அம்மா வேணும் தான் சொல்லு. சுமதி பிள்ளைங்களை நல்லபடியா ஒழுக்கம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, கண்டிச்சு வளர்த்தா, அது அந்த பிள்ளைங்களுக்கு புரியல. புரியலங்கிறதுக்காக பிடிக்கலை ஆயிடுமா என்ன? அந்த ஜட்ஜ் தான் வழங்காத்தனமா தீர்ப்பு சொன்னார்னா நீ அதான் நியாயங்கிற மாதிரி பேசுறிய? இப்போ சொல்றேன், அந்த ஜட்ஜ் மனதாபிமான உள்ளவரு, அவர் சொன்னதான் நியாயம். பார்வதி, என்னையே எடுத்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? எதுக்கு பேசலீங்க? உண்மையை சொல்றேன், இத்தனை வருஷம் பேசாம இருந்தேன், இப்ப பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு, பேசுறேன். பாவம், அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் போன்ல நிக்க வச்சு வாய் கூசாம கேள்வி கேட்டீங்களே. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்த ஒரே பாவத்தை தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்போ அவங்க சரியில்ல நியாயம், நான் சொல்றது மட்டும் தப்பு, அப்படித்தானே? தப்புதாமா? தப்புதான். உன் புகுத்த வீட்டுல எல்லாரும் சோசியலா பழகுறாங்க, உன் புருஷன் அவங்க அண்ணன் பொண்டாட்டிய மாலான்னு கூப்பிடுறான், ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க, ஒன்னா பைக்ல போறாங்க, இதான் நான் சந்தேகத்துக்கு காரணம். ஏமா, உன் புருஷன் மாலா மேல ஆசைப்பட்டிருந்தா அவனே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. அவங்க தப்பு செஞ்சாங்கங்கிறதுக்கு அப்படி என்ன நீ பார்க்க கூடாதா? பாத்துட்ட ரெண்டு பேரும் பெட்ல ஒண்ணா படுத்திருந்தாங்கன்னு சொன்னதா நீ நம்புவியா? அந்த மாதிரி நடக்கிறவங்களா இருந்தா நீ பாக்குற மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கடி.
நீ சொல்றது ஊர்ல உலகத்துல மத்தவங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களே சரியில்லையடி. அந்த வயசான மனுஷன் வேணுகோபால் இருக்கானே, சின்ன வயசுல ரெண்டாவது முண்டாட்டி கட்டிக்கிட்டு வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம கொஞ்சம் குலாவுறதும், அதனாலதான் அவங்க எல்லாருக்குமே கூச்சமே இல்லாம போயிடுச்சு. சரி அதை விடு, நான் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு தம்பி சுத்துறானேன்னு அண்ணனுக்கே கோபம் வரலேடி. ஏன்னா அவருக்கு தான் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருந்தது, தான் சொந்த தம்பி மேலேயும் நம்பிக்கை இருந்தது, ஸ்நேகத்துக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருந்தது. ஏமா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சிரிச்சு பேசினா காமோ, தொட்டா காமோ, கொஞ்சம்னா காமோ, ஒன்னா பைக்ல போனா காமோ, உன் அகராதி இல்ல, இது தவிர ரத்தமே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு வீட்டுக்குள்ள நாலு சவுத்துக்குள்ள சில நேரங்கள்ல தான் பெட்ரூம்லன்னு பல ஆம்பளைங்க முடிவு பண்ணிடுறாங்க, உங்க அப்பா உட்பட. நீயும் அப்படி நினைக்கிற, என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இத்தனை வருஷமா உங்க அப்பா என்னைக்காவது எங்கிட்ட அன்பா நடந்திருக்காரா, கொஞ்சம் விளையாடி இருக்காரா? நீ நான் உங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து சினிமா பீச்சு டிராமான்னு எங்கேயாவது போயிருக்குமா? சத்தம் போட்டு சிரிக்க கூட உரிமை இல்லாம வாழ்ந்தபடினா, கள்ளம் கபட இல்லாம கலகலப்பா பழகுற அந்த குடும்பத்தை பார்த்து உன்னால ஜீர்ணிக்க முடியல. இயல்பான பழக்க வழக்கம் ஏது, வக்கரமான சபலம் ஏதுன்னு உன்னால பிரிச்சு பார்க்க முடியல. இத பாருடி, தப்பு செய்யறதுக்கு திருட்டுத்தனம் மட்டும் இருந்தா போதும், தந்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்தரங்க சுத்தியோட பழகுறவங்களுக்கு திருட்டுத்தனமும் இருக்காது, தந்திரமும் தெரியாத. அவங்களை இவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு உங்க அப்பா, இவருக்கு ரெண்டாவது சம்சாரம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உனக்கு தெரியுமா? உங்க பொண்ணுக்கு உங்க மேல மரியாதை குறைய கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சு வச்சிருந்தேன். சுமதி இப்பயாவது புரிஞ்சுதா எது திருட்டுத்தனமான வாழ்க்கை, எது கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கைன்னு? இதுக்கப்புறமும் எந்த வழி நல்ல வழின்னு உனக்கு தெரியலன்னா அந்த கடவுள் தாம அவனை காப்பாத்தணும். என்ன உரிமை இருக்க? என்னம்மா போன் பண்ணனும்? எஸ்டிடியா பிரிங்காலா? லோக்கல் தான், ஆனா பிரைவேட்டா பேசணும். அந்த ரூம்ல போய் பேசுங்க. சில சமயம் காரம் இல்லாம குழப்பம் வரத்தான் செய்யும், அதை சமாளிச்சுதான் ஆகணும். இதத்தான் கிரக கோளாறுன்னு சொல்லுவாங்க. என்ன இளவோ தெரியல, சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்தை இப்படி கதிகலங்க வச்சிருச்சு. ஹலோ, நான் சுமதி பேசுறேன். அவர்கிட்ட போன கொடுக்குறீங்களா? கொஞ்சிருமா சோமு, சுமதி பேசு. என்னன்னு கேளுங்கப்பா, இதை பேச விருப்பம் இல்ல, குழந்தைகளை பார்க்கணும் பா, வேற என்ன இருக்கு? மாமா அவரை கூட பேச விரும்பலையா? பரவாயில்ல மாமா, நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உண்மை என்ன யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுமதி. இப்ப நான் போன் பண்ணது, நான் திருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட கிஞ்சறதுக்காக இல்ல. நான் செஞ்சது
மன்னிக்க முடியாத குத்தோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதுக்காக போன் பண்ண. சுமதி, என்ன மாதிரி பயிற்சிக்கார தரமா பேசுற? ஹலோ அத்தை, உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் வீட்டுக்கு ஓடோடி வந்தேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க எனக்கு அருகதியே இல்லைன்னு தான் திரும்பி வந்துட்டேன். சுமதி கலங்கி போயிருக்கா, அவ தவறான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்க. எல்லாம் நாடகம்ப்பா, சாகரவ சொல்லிட்டா சாவா, சாகரதா சாக சொல்லுங்க. ஹலோ சுமதி, நான் பாலு பேசுறேன். அவசரப்படி ஏதாவது முடிவு வந்துடுறதுமா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லத்தா, உங்க மனைவி அவமானப்படுத்தினேன், என் புருஷனுக்கும் மாலா அக்காக்கும் தொடர்புன்னு பேசினேன். இதனால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அதை விட மாலா அக்கா மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். கையெழுத்து கும்பிடுறேன், என்ன மனப்பூர்வமா மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுமதி, நீ ஒவ்வொரு முறையும் எங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசும்போதெல்லாம் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாதனமா பேசுறாள் வருத்தப்பட்டிருக்கேன். தவிர கோபப்பட்டதுலமா? அவசரப்பட்டு எந்த முடிவு வந்துடாதுமா? சோமு கிட்ட பேசு, நீ சோமு கிட்ட பேச எல்லாம் சரியாயிடும். ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சோமா, சோமோ அப்பா பேசுங்கப்பா. அம்மா செத்து போயிடுவாங்களாப்பா. அப்பா உங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க, எங்களுக்கு அப்பா மட்டும் போதுமாப்பா, அம்மாவும் வேண்டாமா? ஹலோ, நான் தான் மாலை பேசுறேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இத பாரு, உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கணும் இருந்தா நான் தான் முதல்ல தற்கொலை பண்ணியிருந்திருக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தம்பிக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பேசும்போது கூட நான் தைரியமா இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் நல்லவனு. எப்ப ஓ மனசுக்கு நீ நல்லவனு தெரிஞ்சதோ அப்பவே குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு தைரியமா இருக்கணும். உடனே வீட்டுக்கு வா. இல்லக்கா, உங்களுக்கு இருக்கிற நல்ல குணம் எனக்கு இல்ல, நான் வாழறதுல என்ன தகுதி இருக்கு? வாழும்போதுதான் எனக்கும் நிம்மதி இல்ல, உங்களுக்கும் நிம்மதி இல்லாம கொடுமைப்படுத்திட்டேன். அட்லீஸ்ட் ஆகும்போதாவது நிம்மதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு தடவை அவரை பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ். மனசு உடைஞ்சு போயிருக்கா, முதல்ல வந்து அவளை சமாதானப்படுத்து, அவளை சாக விடாம காப்பாத்து. சுமதி, உன்னால நாங்க பட்ட வேதனை பத்தாதா? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் வாழறதுல எந்த தகுதியும் இல்ல. நான் செத்த பிறகு நீங்க தான் எனக்கு கொல்லி போடணும். அந்த ஊரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, மாட்டேன்னு சொல்லாதீங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப நீ சாகிறதுனால என்ன நடக்கும் நினைக்கிற? மருமகளை குடும்பப்படுத்திட்டாங்க, வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க, பிள்ளைங்களை அவங்க தேர்ந்து பிரிச்சுட்டாங்க. அந்த குடும்பம் தாங்காம சுமதி தற்கொலை பண்ணிட்டாலும் ஊரெல்லாம் காரி துப்புவாங்க. நீ உயிரோடு இருந்து எங்களுக்கு செஞ்ச கெடுதல் போதாதுன்னு நினைச்சா தெத்தும் கெடுதல் பண்ண. மனசார நீ திரும்பினது வாஸ்தவம்னா, நாங்க எல்லாரும் நல்லவங்கிறது உண்மைனா, இந்த வீட்டுக்கு நீ திரும்பி உடனே வா. எங்களையும் சந்தோஷமா வாழ வச்சு, நீயும் சந்தோஷமா வாழ்ந்து ஏற்கனவே ஏற்பட்ட கலங்கத்தை தொடச்சு இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கிக்கொடு ப்ளீஸ். குழந்தைங்க கிட்ட பேசு. கீதா, சித்ரா வாங்கம்மா. அம்மா செத்துடாதம்மா. தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அப்பா எல்லாரும் நல்லவங்கம்மா. நீயும் இங்க வந்துடுமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சுமதி, 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 ஹலோ, 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 இங்க டெலிபோன்ல பேசிக்கிட்டு அம்மா மைக்கு கீழே விழுந்துட்டாங்க சார். ஹலோ, அந்த இடம் எங்க இருக்கு? டிநகர் உஸ்மான் ரோடு பக்கத்துல, பாலாஜி எஸ்டிடி சென்டர் ஹோட்டல் சைத்தன்யாக்கு பக்கத்துல.
அம்மாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மனசு போட்டு குழப்பிக்காத. கோவில் உன்ன முத முதல்ல பார்த்ததும் உன்னை என் தம்பி பண்றே நினைச்சது நானும் மாலவன் தான். எங்களுக்கு நல்ல பேர் எடுத்துக்கொடுமா பிளீஸ். சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வரலாம் வாங்க. டைம் டைம்